நீங்கள் ஒரு சத்துருக்களை விரட்டுறதா இருந்தா, சத்துருக்களை யாரு சாத்தானே விரட்டுறதா இருந்தா, சாத்தானே விரட்டுறதுக்கு அதிகாரம் வேணும்னா, வல்லமை வேணும்னா என்ன பண்ணுமா, கர்த்தரோட பார்வைக்கு நீதி உள்ள காரியத்தை செய்ய வேண்டும், பரிசுத்தத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அசுத்தாவியே வெளியே போன்னு கத்தும் பொழுது அது ஏன் வெளியே போக மாட்டேது, நம்ம நீதியுள்ள வாழ்க்கையை வாழல. நீதியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் சாத்தான் மேலே உங்களுக்கு அதிகாரம் வரும், வல்லமை வரும். இல்லாவிட்டால் நீங்கள் விரட்ட முடியாது, திரட்டி விட முடியாது, உங்கள் சொல்லுக்கு அது கேட்காது. பாருங்க, பவுலோட காலத்தில் ஆசாரோட குமார் என்ன பண்ண ஏழு பேர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அசுத்தை விரட்டுறாங்க. அது சொல்லுதுங்க, எங்களுக்கு இயேசுவை தெரியும், பவுலை எங்களுக்கு தெரியும், நீங்களா யாருன்ட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன், நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல், நீதியுள்ள வாழ்க்கை இல்லாமல் இயேசுவோட பெயரை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சாத்தான் கீழ்ப்படிய மாட்டான், கேட்பவங்களை பார்த்து நீயே உலுக்கம் இல்லை, நீயே பரிசுத்தம் இல்லை, நீ என்ன விரட்ட வந்துட்டியா, அப்படி தான் கேட்பான். எதிர்த்து கேட்க முடியும் அவனால். ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாக நடக்கிறவங்கிட்ட சாத்தானால் எதிர்த்து பேச முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஊரில் இருக்கிற ஆவியில் ஓட்ட வேண்டாம், நாளைக்கே போயிடாதீங்க, கள்ளத்தில் இறங்கிடாதீங்க. பாஸ்டர் இங்கே பேய் இருக்குது, அங்கே பேய் இருக்குன்னு போயிடாதீங்க. அதை சொல்ல, உங்கள் வீட்டில் ஒரு அசுத்தாவி இருக்குது பாருங்க. ஆமாம் பாஸ்டர், என் புருஷன் தான், அது அவரையும் நான் சொல்லலை, தேவையில்லாம மும்பல மாட்டி விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள் புருஷன் சொல்லலை, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆவி இருக்கும் கிரியை செய்கிறதுக்கு, அதை விரட்டுறதுக்கு அதிகாரமும் வல்லமே வேணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு, அசுத்தாவி இருக்குது, அதை விரட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், நீதி உள்ளதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக நடக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு பைபிளில், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும், நீதியமான இன்னும் நீதி உள்ளதை செய்யணும். உங்களோட பரிசுத்தம் அப்படியே நின்றக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு காலத்து எப்படியாப்பட்ட பாவி, இப்போ இதெல்லாம் ஒட்டுனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டர் தான் தெரியும், அப்படியே அதே லெவலில் நிற்பீங்க. ஆனால் ஆண்டர் எதிர்பார்க்கறது உன்னோட பரிசுத்தமும் நீதியும் நாளுக்கு நாள் பெருகணும், அதிகமாய் பெருகணும். நிறைய பேர் கடந்த வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து, அதாவது முன்ன ஆண்டர் இப்படிலாம் என்ன பயன்படுத்தினாரு, அதுவே பெரிய இல்லை, இன்னும் அதிகமாய் வளரணும் ஆவியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளேயே இருக்க இந்த அசுத்தம் நீங்கள் விரட்டி ஆகணும். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரோட வலது புறத்தில் உட்காராங்க. You must do what is right before God. நீங்கள் கேட்கணும், ஆண்டு என்ன என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன காரியம் மறைஞ்சிட்டு இருக்குது, எங்களை எனக்கு இன்னும் குறைகள் இருக்குது, அது என்ன நீங்கள் விசாரித்து கேட்கணும். ஆவியானவர் வெளிப்படுத்துவார், அவர் பேசுவார். சில காரத்தை செய்வீங்க, உங்களை அறியாமலே உங்களை ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ, தப்பாக ஏதோ பேசுகிறோமோ தோணும் உங்களுக்கு. ஆ, அப்படின்னா பரிசுத்தை உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறார், வேண்டாம் இதை விட்டு இது செய்யாத அப்படின்ட்டு. உடனே கீழ்ப்பணிந்து விட்டு பாருங்களேன், அதனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, வல்லமையும் அதிகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அதை நீங்கள் மீறி போகக்கூடாது, அலட்சியமாக பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள் ஒரு காரியத்தை, இந்த டெலிவரன்ஸ் உள்ளதுக்கு வரும் பொழுது முதல் காரியமே இந்த உபாகம் 6:18-19 பேசினார், நீ அசுத்தவையை விரட்டுறதா இருந்தால் நீ எனக்கு முன்பாக சரியானதை செய்து ஆகணும், அப்படி இல்லாவிட்டால் சாத்தான் உன் சத்தத்தை கீழ்ப்படிய மாட்டான். ஹல்லேலூயா. தெளிவாக கல்வியை புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் அசுத்தங்கள் இருக்குது, அது விரட்டுறதா இருந்தால் நம்ம தேவனுக்கு முன்பாக சரியானதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுதே நீங்கள் உங்களை மாத்திரமில்லை பிறரையும் விடுதலை ஆக்குவீங்க. யூ கேன் டெலிவர் அதர்ஸ் அரவுண்ட் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.